கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமே நேசனே, எமையின்ற தில்லை வாழ் நடராஜனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர், பிருகு நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டு டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க ஒரு அதிசிறந்த இருப்பியல் வாஸ்து வல்லுநர் இல்லைங்களா? இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணுமா. நீங்க அடிக்கடி சொல்வீங்க டைரக்ஷன்ஸ் டைமென்ஷன்ஸ் வச்சுதான் வீடை கட்டணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்வீங்க. இவ்வளவு மைன்யூட்டா நாங்க பார்க்க வேண்டியது அவ்வளவு முக்கியமாமா? நிச்சயமாங்கம்மா. ஒரு இடம் வாங்குறோம், ஒரு புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை போட்டு கட்டுறது இனி சால சிறந்த விஷயம். ஏற்கனவே கட்டின வீடுகளா இருந்தா அதை வந்து இருப்பியல் வாஸ்தின்படி ஆய்வு பண்ணி அந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை அந்த மனைக்கும் போட்டு பார்க்கணும், அந்த வீட்டுக்கும் போட்டு பார்க்கணும். அது போல அமைத்தால் சிறப்பான விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அந்த இடத்த நம்ம பயன்படுத்த முடியும். இதுல நம்ம சொல்ற விஷயம் எதனால நம்ம இந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுப்புற வாஸ்துதான் எல்லா விஷயங்களையுமே அந்த மனைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை வச்சிருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து இந்த சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறத நம்ம வந்து கவனமா பார்த்து கையாளும் பொழுது நிச்சயமா அந்த வீட்டுக்கு நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை நம்ம பயன்படுத்த முடியும். இதுல அந்த டைரக்ஷன்ஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து தென்கிழக்கு கிழக்கு பகுதியில தான் அடுப்பு எரியணும் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா டைமென்ஷன்ஸ் போட்டு பார்க்கும் டைரக்ஷன்ஸ் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் உங்களோட வீடு வந்து ட்ரூ நார்த்ல இருக்கா, வடக்கு கரெக்டா சரியா இருக்கா, இல்ல 20 டிகிரி திரும்பி இருக்கா, 20 டிகிரி அதாவது வடக்கு திரும்பி லெப்ட் திரும்பி இருக்கா, ரைட்டு திரும்பி இருக்கா, இல்ல 30 டிகிரி திரும்பி இருக்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணும் பொழுது, சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த வீடு வந்து லெப்ட் வந்து ஒரு 25 டிகிரி திரும்பி இருக்கு அப்படின்னா அந்த தென்கிழக்கு கிழக்குங்கிறது மாறிதான் வரும். டைரக்ஷன்ஸ் அந்த டைரக்ஷன்ஸ் டைமென்ஷன்ஸ்ல மாறி வரும்பொழுது அடுப்பு வந்து தவறான இடத்துல அதாவது தெற்கு சார்ந்த தென்கிழக்கு பகுதியில தான் எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த டைரக்ஷன்ஸ் படி பார்க்கும்போது. அப்ப அந்த இடத்துல வந்து தவறான விளைவுகளை தான் நிச்சயமா அந்த தென்கிழக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து இந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை பர்ஃபெக்டா நம்ம வந்து கவனமா கையாளும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல வந்து இப்ப அந்த மாதிரி நகர்ந்து இருந்தா நம்ம வந்து எப்படி அந்த அடுப்பை வைக்கணும் அப்படிங்கிற ரூல் இந்த இருப்பியல் வாஸ்துல இருக்கு. அதன்படி ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா நம்ம ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். இதுல அந்த ட்ரூ நார்த்தா இருக்கா, ரைட்டு திரும்பி இருக்கா, லெப்ட் திரும்பி இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த டைரக்ஷன்ஸை கரெக்டாக பொருத்தி அந்த மனைக்கும் கரெக்டாக பார்த்து இந்த வீட்டையும் அமைக்கும் பொழுதும் அந்த வீட்டில் ஒவ்வொரு பகுதிகளையும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு அப்படிங்கிற இந்த பகுதிகளையும் இதுல மைனஸ் பிளஸ் ஆன பகுதிகளும் இருக்கு. அப்ப அந்தந்த எந்த விஷயத்தை வந்து மைனஸ்ல அமைக்கணும், கழிவுகள் போன்ற கழிவு நீர் தொட்டிகள் போன்ற விஷயத்துல மைனஸ்லயும் போன்ற விஷயங்களை மைனஸ்லயும் இப்ப நல்ல கீழ்நிலை நீர் தொட்டிகள் நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு தண்ணி நம்ம பயன்படுத்தணும்னா அது எந்த இடத்துல பிளஸ்ல வைக்கணும் அப்படிங்கறதுல இருப்பியல் வாஸ்துவின்படி டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை நம்ம கவனமா பார்த்து கையாளும் பொழுது அது அந்த இடத்துல அதை பர்ஃபெக்டா அமைக்கும் பொழுது மைன்யூட்டா ரொம்ப விஞ்ஞானப்படி இந்த வாஸ்துவை நம்ம கையாளும் பொழுது இருப்பியல் வாஸ்துவின் வழியாக மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியை ஒவ்வொருவருமே அடைய முடியும். நன்றி, வாழ்க நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? அம்மா வணக்கம்மா, நான் அருண்கவி பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா அம்மா? உங்க அன்பால நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. நற்பவி சொல்லுங்க. அருள்
வாழ்க வளமுடன் நற்பவி. மிக சிறப்பா அமோகமா இருக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா நாலு கேள்விங்கம்மா. இப்ப வந்து பெண்கள் எல்லாம் வந்து கை இது பர்ஸ் வச்சிருக்கிறாங்களம்மா, அவங்க அந்த அது வந்து எந்த கலர்ல இது வந்தா பணபரவு அதிகமாக, அது ஒரு கேள்விங்கம்மா. சரிங்கம்மா. ரெண்டாவது கேள்வி வந்து வீட்டுல வாராகி வழிபாடு எளிமையா எப்படி பண்றது, அது ஒரு கேள்விங்கம்மா. மூணாவது கேள்வி வந்துமா, நாங்க எங்கள்கிட்ட டச் போன் இருக்கறதுனால நாங்க வார வாரம் நீங்க வெளிக்கிளம்பு போறது அந்த புதிய யுகத்துல நற்பவி சேனல்ல வந்து பாக்குறோம்மா. இல்லாதவங்களுக்காக நீங்க சொன்னது போன வர பணம் சுத்தமா இல்லாதவங்களுக்காக 2200 நம்பர் கொடுத்தீங்களம்மா. ஆமாங்கம்மா. அந்த நம்பரை சொல்லுங்கம்மா, அது மத்தவங்களும் பார்த்து பயனடையட்டுங்கம்மா. அடுத்த கேள்விங்கம்மா, இப்ப நான் 520-741 எழுதுறேங்கம்மா. ஒவ்வொரு நம்பர்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. எந்த நம்பருக்கு வந்து எந்த நம்பர், ஒவ்வொருத்தரோட கர்மா படிதான் அந்த நம்பர்ஸ் கூட வேலை செய்யுது. ஒருத்தருக்கு எளிமையான பிரச்சனை இருக்கும், டக்குன்னு கிளியர் ஆயிரும். ஒருத்தருக்கு ஒரு வீட்டுல வந்து ஒரு கரை படிஞ்சிருக்குன்னா ஒரு ஆசிட் போட்டு கிளீன் பண்ணாதான் அந்த இடத்த சுத்தம் பண்ண முடியும். அந்த மாதிரி கர்மா இல்ல உங்களுக்கு. தொடர்ந்து நிறைய நம்பர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி எந்த நம்பர் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத நீங்க தான் செலக்ட் பண்ணிக்கணும், சரிங்களா. அதனால வந்து நிறைய நம்பர்ஸ் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இதுல இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி வந்து எந்த கலர் பர்ஸ் வந்து பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் சேர்த்து சிகப்பு கலர் பர்ஸ் பயன்படுத்துறது சால சிறந்த விஷயம், நிச்சயமா பணத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பர்ஸ்ல வந்து தேவையில்லாத பில்லு தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் வைக்க கூடாது. பர்ஸ் சுத்தமா வச்சிருக்கணும். பணத்தை வந்து ஆர்டரா அடுக்கி வைக்கணும். ஒரு பச்சைக்கால் பூரமும் 3 கிராம்பும் அதுக்குள்ள வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆண்களுக்கும் இது பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். சிகப்பு அப்படிங்கிறது நம்மளோட மூலாதார சக்கரத்தில் இருக்கிற கலர். அந்த அதனால நீங்க இதை பயன்படுத்தும் போது உங்களோட பணவரவு மட்டுமல்ல உங்க வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை நீங்க கொண்டு வர முடியும். அடுத்த கேள்வி நீங்க கேட்டது செகண்ட் என்ன கேட்டீங்க? வராகி வழிபாடு தாராளமா ஒரு தீபம் ஏற்றி அம்பால வந்து நீங்க வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 2 தீபங்கள் ஏற்றி சிகப்பு திரி போட்டு அம்பால நினைச்சு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா வராகியா நினைச்சு அந்த அந்த தீபத்துக்கிட்ட விளக்கு அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையில உள்ள தடைகளை விளக்கக்கூடியது. அதனால அந்த இடத்துல விளக்கு பார்த்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட உங்க அம்மா அப்பா கிட்ட உங்க உறவுகள் கிட்ட எப்படி பேசுவீங்களோ அது போல வாராகி அப்படிங்கிற ஒரு அம்பாள் வந்து தேவதை ஏஞ்சல். அந்த அம்பால வந்து எல்லா வீடுகள்லயும் தாராளமா வைக்கலாம். கும்ப கலச வழிபாடுகள் இருக்கு, நிறைய இருக்கு. இருந்தாலும் நீங்க சிம்பிளா கேட்டதுனால 2 தீபங்கள் ஏற்றி அந்த தீபத்தையே அம்பாலா நினைச்சு அம்பாள் கிட்ட உங்களோட சங்கல்பத்தை வைங்க. நிச்சயமா அந்த விஷயம் 100% நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளை அந்த இடத்துல தேவதையா ஏஞ்சலா இருந்து பிரகத்வாராகி மிகப்பெரிய வெற்றிகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்க. வாராகி வழிபாடு வீடுகளில் தாராளமாக செய்யலாம். என் ரிசல்ட் இதுதான். அதனால தாராளமா பண்ணுங்க. நம்பர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த நம்பர்ஸ் எல்லா நோட்ல தொடர்ந்து நீங்க எழுதிக்கலாம். இந்த அந்த 2 அந்த நம்பர் சொன்ன இல்லைங்களா, அது வந்து ஒரு நான் இன்னொரு முறை வேற மாதிரி அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இன்னும் கொஞ்சம் இப்ப ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அதை அடுத்தபடியா இன்னும் எப்படி விரிவா நம்ம வந்து உங்களுக்கு அதாவது சீக்கிரமா ரிசல்ட் கொடுக்கறது அப்படிங்கறதுக்கு பார்த்து அடுத்த நிகழ்ச்சியில சொல்றேன். நன்றி. வாழ்க நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, இணைப்புல இருக்கீங்க. யார் பேசுறீங்க? மேடம் நாங்க செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க அம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. நற்பவி 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 வாழ்க நற்பவி. சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் இந்த லைன் கிடைச்சது எனக்கு. மகிழ்ச்சிங்கம்மா மகிழ்ச்சிங்கம்மா. சொல்லுங்கம்மா. மேடம் நான் இந்த எலெக்ஷன்ல நின்றுக்கிறேன், தேர்தல்ல எனக்கு வெற்றி கிடைக்குமா மேடம்? முன்னாடியே கேட்டிருந்தீங்கன்னா இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. நிறைய எலெக்ஷன்ல நின்னவங்க நம்ம கிட்ட நிறைய பரிகாரங்கள் கேட்டு பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்புகள் 100% உண்டு. உங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இறைவனை பிரார்த்திக்கிறோம்மா. அதாவது இப்ப வந்து நீங்க இதை பத்தி ரொம்ப குழப்பிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்தது அப்படின்ட்டு. எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? இருக்குதுதான் மேடம், ஆனாலும் ஒரு பயம் இருக்கு மேடம். இருக்குன்னு நம்புங்கம்மா. இது வந்து ஒரு கலசம் ஒண்ணு வச்சிருங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு வாழை இலை வச்சு பச்சை அரிசி ஒரு அரிசி கூட உடையாத அரிசி வச்சுட்டு அதுக்கு மேல மண் கலசம் வைங்க. மண்ணுல செம்பு மாதிரி ஒண்ணு வாங்கிட்டு வந்து அதுல தண்ணி ஊத்தி கூடவே பன்னீர் ஊத்தி ஒரு பச்சைக்கால் பூரம் ஒன்னு போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் ஒண்ணு அதுக்குள்ள போட்டுட்டு தேங்காய் மட்டையோட வச்சு அந்த அதுல வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்க நம்பர் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப 1996211 அந்த நம்பர் அந்த தேங்காயில எழுதி அது மேல வச்சுட்டு பிரகத்வாராகி அப்படின்னு சொல்லிட்டு அம்பால வந்து 2 நெய்தீபம் அந்த கலசத்துக்கு முன்னாடி ஏத்தி
பிரார்த்தனை பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் கொற்றவை தாய் பிரகத்வாராகி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. வெற்றி உங்களுக்கே. நன்றி, வாழ்த்துக்கள். திரும்ப கூப்பிட்டு சொல்லுங்க. அம்மா, வாஸ்துனாலும் சரி, இருப்பியல் வாஸ்துனாலும் சரி, எங்க வீட்டை மட்டும் நாங்க பார்த்தா போறாத, ஏன் சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நீங்க அடிக்கடி சொல்றீங்கம்மா. நிச்சயமா, இப்ப வாஸ்துப்படிதான் நான் வீடு கட்டியிருக்கேன். வடக்கு தெற்கு அதிக காலி இடம், மேற்கு தெற்கு குறைவான காலி இடம் விட்டு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயும் வாஸ்து பர்ஃபெக்டா அமைச்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த விஷயத்த ஃபாலோ, அதாவது நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். அந்த இடத்துல நீங்க நல்லா நிறைவான வாழ்க்கை, செல்வம் மட்டும் கிடையாது. செல்வம் மட்டும் இருந்து பாலைவனத்துல கொண்டு போய் விட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால செல்வமும் இருந்து அதை அனுபவிக்க கூடிய மனநிலையும் இருந்து நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கவங்க ஓகே. சப்போஸ் அந்த மாதிரி நாங்க கட்டியுமே எங்களுக்கு வந்து நல்ல நிலையில் நாங்க இல்லை அப்படிங்கிறவங்க, ஒரு நிமிஷம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வெளியில உள்ள இன்னைக்கு நான் சொல்ல போற ரெண்டு விஷயத்தை செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது வீட்டுக்குள்ள பர்ஃபெக்டா அமைச்சிருந்தா நிச்சயமா சுற்றுப்புற வாஸ்துதான் அந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்காம இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிக்க முடியும். உங்க வீட்டுக்கு வெளியில காம்பவுண்ட் இருந்தா, காம்பவுண்ட் இருந்தா காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள பகுதி, பிளஸ் வந்து உங்க பக்கத்து வீடு இருந்தாலுமே சரி, அந்த பகுதி வடக்கு பக்கம் உங்க வீட்டை விட தாழ்வா இருக்கா, உயரம் குறைவா இருக்கா, பள்ளமா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அது போலவே கிழக்குலையும் செக் பண்ணிக்கோங்க. இது காம்பவுண்ட் இருந்தால் பக்கத்து வீட்டோட ஃப்ளோர் லெவலும் அந்த மாதிரி நம்ம வீட்டை விட நிச்சயமா தாழ்வா இருக்கணும். சப்போஸ் ஏன்னா அவங்களுக்கு அது தென்மேற்கு அப்படிங்கிறதால நிச்சயமா ஹைட்டா தான் போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம வீட் நம்ம காம்பவுண்டுக்குள்ள நம்ம வந்து சின்ன கரெக்ஷனை பண்ணும் பொழுதே நம்ம வந்து சரௌண்டிங்கை வந்து நம்ம இடத்தையே நமக்கு சரௌண்டிங்கா நமக்கு சுற்றுப்புறமா மாத்திக்க கூடிய வாய்ப்பு இந்த இருப்பியல் வாஸ்துல இருக்கு. அதுபடி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது போலவே கிழக்கு பகுதியும் செக் பண்ணுங்க. சப்போஸ் கிழக்கு பார்த்த வீடா இருக்கு, காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள இடம் வந்து தாழ்வா இருக்கணும். அது போல வீட்டுக்கு முன்னாடி கிழக்கு பார்த்த வீடு, கிழக்கு பக்கம் ரோடு போகுதுன்னா அந்த ரோடு எப்படி இருக்கு, உங்களுக்கு வந்து தெற்கு நோக்கி சரிவா போயிட்டு இருக்கா இல்ல வடக்கு நோக்கி வர்றதா அப்படிங்கறதையும் செக் பண்ணும். அது போலவே வடக்கு பார்த்த வீடா இருந்தா வடக்குல ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோடு வந்து வடமேற்கு வந்து உயரமாகவும் வடகிழக்கு பள்ளமாகவும் வடகிழக்கு சார்ந்த பள்ளத்துல சரிவா வந்துட்டு இருக்கா அப்படிங்கறது அந்த ரெண்டு விஷயத்த செக் பண்ணி பாத்தீங்கன்னாவே நிச்சயமா உங்களுக்கு உங்க வீட்டுல ஏற்பட்டிருக்கிற விஷயத்துக்கு அந்த வாஸ்துதான் காரணம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிக்க முடியும். அப்ப இதை நம்ம வந்து பக்கத்து வீட்டை நம்ம எதுவும் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஆனா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம காம்பவுண்டுக்குள்ள நம்ம வந்து இந்த செட்பேக் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து சின்ன கரெக்ஷனை இருப்பியல் வாஸ்துவின் படி டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸை போட்டு பார்த்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா அந்த பாதிப்பிலிருந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி 3 நாட்களில் உங்களுக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை இருப்பியல் வாஸ்து நிச்சயமா கொடுக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. சுற்றுப்புறம் சரியா இருந்தாலே சுகமாய் வாழலாம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம், நாங்க மேடம் லலிதாம்பிகை பேசுறோம், பண்ருட்டில இருந்தேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம். வணக்கம்மா. நற்பவிமா, நற்பவி, நற்பவிங்கம்மா. உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சி லலிதா. நற்பவிமான்னு நினைச்சிட்டு இருந்தேன், உங்ககிட்ட பேசுறதே எனக்கு எல்லாமே நல்ல நேரமா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம், இனம் புரியாத ஒரு சந்தோஷமா இருக்குங்கம்மா. மகிழ்ச்சி, ஆனந்தம், சொல்லுங்க லலிதா. அம்மா, நான் வந்துட்டு மாமியார் வீடு வந்து திரு ஏரிக்குப்பம் வந்து வேலூர் பக்கத்துலங்கம்மா, வடக்கு அது மேற்க பார்த்த மாதிரி வீடுங்கம்மா. ஆனா வந்து நாங்க போய் 3 வருஷம்தான் ஆகுது, எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பொண்ணு. நாங்க 3 வருஷம் இந்த பாண்டிச்சேரியில இருந்தோம், அங்க இருந்து பாண்டிச்சேரியில இருந்து இப்பதான் போய் 3 இயர்ஸ் ஆகுதுங்கம்மா. ஆனா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, மேற்க பார்த்த வாசப்படி ஆனா வந்து காம்பவுண்ட் செவர்லாம் இருக்கு. ஒரே வீட்டுல அண்ணன் தம்பிக்கு 2 பேர் கட்டியிருக்காங்க ஒரே காம்பவுண்ட்ல, அண்ணனுக்கும் ஒரே மாதிரி, நாங்க பெரிய மருமக, ஒரே வீடு எங்களுக்கும் ஒரே வீடு, பக்கத்துல சேம் அதே இது, தனித்தனி வாசப்படி தனித்தனி வீடு கிடையாது, ஒரே காம்பவுண்ட் செவர்ல 2 வீடு கட்டிருக்காங்க மேடம். ரொம்ப சிரமமா இருக்கு எங்களுக்கு, ரொம்ப பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு. எங்களுக்கு லெட்டின் பாத்திரம் வந்து வடக்க பாத்திரம் மாதிரி கட்டிருக்காங்க, பிரச்சனை நிறைய இருக்கு. அவளுக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்ல, வேலை சரியான வேலை இல்ல, வருமானம் இல்ல. ஒரு நிமிஷம் லலிதா, எப்பவுமே பேசும்போது ஷார்ட்டா பேசணும், அடுத்தவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த விஷயத்த உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணீங்கன்னாவே சிறப்படைஞ்சிருவீங்க. இருந்தாலும் உங்க ஆதங்கத்துக்கு நிச்சயமா மதிப்பு கொடுக்கறேன். நான் அதுக்குண்டான தீர்வு இப்ப சொல்றேங்கம்மா. இப்ப மேற்குல ரோடு, தெற்கு பார்த்த வீடு அப்படிங்கும் போது தெற்குல எத்தனை அடி ரோடு இருக்குங்கம்மா? மேற்க பார்த்து பெரிய பெருசா இருக்குங்களா? ஒரு 25 அடி இருக்குங்களா? மேற்கு விட குறைவா இருக்கா அதிகமா இருக்கா? மேற்க விட குறைவா தான் இருக்கு மேம், பார்த்த மாதிரி. அதுதாங்கம்மா, நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்கோம்,
அதாவது கிழக்குக்கு மேற்கு அப்படிங்கறத நம்ம வந்து இந்த இருப்பியல் வாஸ்து படி செக் பண்ணி பெர்ஃபெக்டா டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு அமைக்கும் போது அந்த இடத்துல ஆண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நிச்சயமா. அது பொருளாதாரத்திலயும் சரி உழைப்புலயும் சரி சோம்பலா இருப்பாங்க, வேலை அதிக செய்யணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது, செய்தாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்காது. இது வந்து உங்க உங்க அந்த குடும்ப தலைவருக்கும் பொருந்தும், அந்த குடும்பத்தின் முதல் ஆண்வாரிசுக்கும் பொருந்தும். இந்த ரெண்டு இந்த கிழக்கு மேற்க வந்து நம்ம செக் பண்ணி பெர்ஃபெக்டா இடம் காலி இடம் விடுறது ஒரு விஷயம், டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் பொருத்தி எந்தெந்த ரூம்ஸ் எந்தெந்த இடத்துல அமையணும், உங்களோட மெயின் என்ட்ரி தலைவாசல் ராஜவாசல் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் மைனஸ்ல இருக்கா பிளஸ்ல இருக்கான்னு செக் பண்ணி பெர்ஃபெக்டா அமைத்தால் இந்த ரோ ஹவுசஸ் லைன் வீடுகளா இருந்தாலும் அதுலயும் பெர்ஃபெக்ட் வாஸ்து இந்த இருப்பியல் வாஸ்து படி நிறைவா கொடுக்க முடியும். நன்றி, வாழ்க நற்பவி. அம்மா, காசு மாசு இது ரெண்டுமே எங்களுக்கு வேணுமா, அதை கொடுக்கற மாதிரி ஈர்த்து கொடுக்கற மாதிரி ஒரு இருப்பியல் இது கொடுங்கம்மா. நிச்சயமா, இருப்பியல் வாஸ்து வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு. வடகிழக்குங்கிறது சொத்தின் மூலமாக வருமானம், வடமேற்கு அப்படிங்கிறது நம்ம உழைப்பு நம்மளோட பிசினஸ்ல இருந்து நமக்கு வரக்கூடிய வருமானம், நம்ம செய்யற வேலையின் மூலமாக ஒரு ஜாப்ல இருக்காங்கன்னா அதன் மூலமாக வர்ற வருமானத்தை இந்த வடமேற்கு வச்சிருக்கு. இந்த தென்கிழக்கு அப்படிங்கிறது பண பரிமாற்றம், பணம் ஒருத்தர்கிட்ட கொடுக்கறது வாங்கறது இது போன்ற விஷயங்களை வச்சிருக்கு. இது இருப்பியல் வாஸ்துல பெர்ஃபெக்டா அமைத்துக் கொள்ளும் பொழுது நிரந்தரமான வருமானம், நிரந்தரமான மகிழ்ச்சி, ஆரோக்கியம், சிறப்புகள் எல்லாமே மேலும் மேலும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு உண்டான அனைத்து விஷயங்களையும் இந்த இருப்பியல் வாஸ்து வச்சிருக்கு இந்த பகுதிகளில். இதற்கு அடுத்தபடியாக நம்ம நேயர்கள் எப்பவுமே டிப்ஸ் கேட்கறதும் சரண்யா அதை வந்து முன்மொழிகிறதும் வழக்கமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கறதால இன்னைக்கு சொல்ல போற இந்த விஷயம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல, ஏற்கனவே பொருளாதாரத்துல முன்னேறிட்டு இருக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, இல்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்க. இது நிச்சயமா உங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பலன் கொடுக்கும். இந்த இடத்துல நம்ம சொல்றது ஒரு மஞ்சள் கலர் அதாவது எல்லோ கலர் துணி ஒன்று வாங்கிக்கோங்க, காட்டன்ல வாங்கிக்கோங்க. அதுல மூன்று ஜாதிக்காய், ஜாதிக்காய்க்கும் தங்கத்துக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதனால வந்து மூணுங்கிறது குரு. அப்ப இந்த இடத்துல மஞ்சள் கலர் துணியில மூணு ஜாதிக்காய் எடுத்துக்கிறீங்க, ஒரு பீஸ் ஒரு அரை கிராம், ஒரு கிராம்ல தங்கம் வாங்க முடிஞ்சவங்க வாங்குங்க, முடியாதவங்க வீட்டில் இருக்கிறதே வைங்க. ஏதோ ஒரு தோடு மோதிரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு சால்ட் வாட்டரில் போட்டு கிளீன் பண்ணிட்டு அது கூட வச்சுட்டு மூன்று மல்லிகைப்பூ அது கூட வச்சு மடிச்சு வைங்க. கட்டக்கூடாது, முடிச்செல்லாம் போடக்கூடாது. நான் இந்த பேப்பர் மடிக்கிற மாதிரி மடிச்சு உங்கள் கேஷ் பாக்ஸில், இப்போ தொழில் நிறுவனங்கள்லாம் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம், வீட்டில் பீரோவில் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம், வச்சுட்டு வாங்க. ஒவ்வொரு இது வந்து செய்யறது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் 6-7 பண்ணுங்க, சுக்கரை குறையில மிக சிறப்பான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு வாரமும் இந்த மல்லிகை பூவை மட்டும் மாற்றுங்க, மற்றது அப்படியே இருக்கட்டும். தேவைப்படும் போது ரொம்ப பழசாயிடுச்சின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா, 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு வெள்ளிக்கிழமையில வியாழக்கிழமையே ரெடி பண்ணி வச்சுருங்க, வெள்ளிக்கிழமை மாற்றிடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு, இது வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரம். செய்யுங்க, வாழ்வில் நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி நற்பவி. காசுக்கான வரம் கொடுத்தீங்கம்மா, மாசு கிடைக்கணும், நாங்க எல்லாம் நல்லா ஃபெமிலியரா ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? மாசு அப்படின்னா உங்க வீட்டோட கிழக்கு சிறப்பா இருக்கணும். கிழக்கு நம்ம அதே மாதிரி சூரியனை நமஸ்காரம் பண்ணும், சூரியன் தான் புகழ் அப்படிங்கிற ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்ப நீங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்றது உங்களோட இந்த மாசு கொடுக்கும். நன்றி, அற்புதமான விளக்கம். நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி நற்பவி. நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்கள் என்னை சென்னையில் சந்திக்கலாம். ஆன்லைன் வெளிநாட்டில் வாழும் நமது தமிழர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக நிறைவான நிகழ்வுகள், நிறைவான பதில்கள், நிறைவான பரிகாரங்கள் கொடுத்துட்டு இருக்கேன். வாஸ்துவிற்கு பரிகாரம் கிடையாது, வாழ்வியல் பரிகாரங்கள் நிறைய சொல்லி கொடுக்கறேன். நன்றி, வாழ்க நற்பவி. தென்னாடுடைய சிவனே போற்றி ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.